அவசு கால மழைக்குதையா மனம் திரும்பு அம்மா மனம் திரும்பு நம்ம எல்லாருக்கும் நல்ல சேதி மனம் திரும்பு சந்தோஷமா மனம் திரும்பு அவசு கால அழைக்குதையா மனம் திரும்பு அம்மா மனம் திரும்பு நம்ம எல்லாருக்கும் நல்ல சேதி மனம் திரும்பு சந்தோஷமா மனம் திரும்பு தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென் எங்கள் அன்பான கடவுளே உம்மை போற்றி புகழ்கிறேன் தாழ்மையோடு ஆராதிக்கிறேன் ஆண்டவரே இயேசு ஆண்டவர் பாழ்வெளியிலே சோதிக்கப்பட்ட நிலையில் ஆண்டவரே தனிமையாக அவர் போராடினார் என்று மறைநூல் சொல்லுகிறது அதே மறைநூல் எங்களுக்கு உணர்த்துகிறது அவர் ஆவியினால் வழிநடத்தப்பட்டார் தெய்வமே எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் தனிமையை உணர்கிறோம் தனிமையில் விழுந்து போகிறோம் தனிமையில் போராடுகிறோம் வழிநடத்துகின்ற ஆவியானவரை நீர் கொடுத்திருக்கிறீர் என்பதை உணராதபடி ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டால் சோதனைகளை இயேசுவை போல வெல்ல முடியும் என்பதை நாங்கள் உணராதபடி எங்களுடைய வாழ்க்கை கடந்து போகிறதே எங்களுடைய குடும்பத்திலே பல சோதனைகள் எங்களுடைய பிள்ளைகளால் பெற்றோர்களால் கணவனால் மனைவியால் ஒரு உடன்பிறப்புகளால் என்று எங்களுக்கு பல்வேறு சோதனைகள் ஆண்டவரே இதனால் எங்கள் வாழ்க்கையில் நிறைந்துள்ள வேதனைகள் மனத்தை தளரச் செய்கிறது நம்பிக்கையை தளரச் செய்கிறது வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வந்து சேர்க்கிறது தெய்வமே இன்றைக்கு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வில தனிப்பட்ட வாழ்வில பொது வாழ்வில எங்களுக்கு வரும் சோதனைகளை வெல்லுவதற்கு உம்முடைய தூய ஆவியானவர் துணையாளராக எங்களிலே இருக்கிறார் எங்களுடன் இருக்கிறார் எங்களுக்காக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் சத்திய வாக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவரை உணர்ந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் அவரை துணைக்கு அழைத்து வெற்றி பெற தயவு கூறும் ஆண்டவரே தயவு கூறும் ஞானத்தை தாரும் ஞாபகத்தை தாரும் நினைவில அந்த ஆவியானவர் இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்யும் வெற்றியை தாரும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் 4:1-2 இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார் பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார் அந்நாள்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை அதன்பின் அவர் பசியுற்றார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் இணையற்ற பெயரில் எனது அன்பிற்குரிய சகோதரனே சகோதரியே உனக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அன்பானவர்களே தவக்காலத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்று இயேசு ஆண்டவருக்கு வந்த பெரும் சோதனைகளை குறித்து நமக்கு வாசகம் கொடுக்கப்பட்டுள்ளது நம்முடைய வாழ்க்கையில் இதே போன்று புகழுக்காக செல்வாக்கிற்காக நம்முடைய உடல் இன்பத்திற்காக உடல் சுகத்திற்காக வருகின்ற சோதனைகளைத்தான் இன்றைய ஆண்டவர் இயேசுவினுடைய சோதனைகள் பிரதிபலிக்கின்றன மனிதன் தன்னை பெரியவனாக கருத விரும்புகிறான் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களிலே அப்படிப்பட்ட ஒரு சண்டை வந்ததல்லவா மத்தேயு நற்செய்தி 20:26 சீடர்கள் மத்தியிலே யார் பெரியவர் என்ற போட்டி வந்த பொழுது என்ற ஈகோ பிரச்சனை எழுந்த பொழுது இயேசு குறிப்பிடுகிறார் அவர்களை வரவழைத்து உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும் உலகத்தினுடைய வேகம் வேறு திசையில் நம்மை கொண்டு செல்லுகிறது ஆண்டவர் இயேசுவினுடைய ஆவியானவருடைய தாகம் நாம் வேற்று பாதையில் செல்ல வேண்டும் என்பது இயேசுவினுடைய பாதை எது சாட்சி நிறைந்த ஒரு பாதை தன்னை தாழ்த்திக் கொள்ளுகிறவன் உயர்த்தப்படுவான்
இயேசு தன்னை அடிமை கோலம் பூண்டு சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன்னை தாழ்த்தினார். ஆனால் நாம் மற்றவர்களை விட பெரியவர்களாக இருக்க விரும்புகிறோம். அதை வார்த்தையில் வடிக்கிறோம், செயலில் காட்டுகிறோம். நாம் பெரியவர்கள் இல்லை என்பது தானாகவே பல்லை காட்டுகிறது. நம்முடைய பலவீனம் அங்குதான் இருக்கிறது. நமக்கு சாத்தான் கொடுக்கின்ற சோதனையின் உச்சக்கட்டம் அங்குதான் இருக்கிறது. நம்மை இயேசுவை போல மாற்றிக்கொள்ள வேண்டும். உடல் இன்பம், உடல் சுகம் இவைகளை தேடித்தானே ஊதாரி மைந்தன் தந்தையை விட்டு வெளியே சென்றான். இவைகளை தேடித்தானே லாசர் என்ற எளியவனுக்கு உணவு கொடுக்க கூட நினைவில்லாமல் தினமும் விருந்தாடினான் என்று சொல்லப்படுகிறது. அந்த பணக்காரன் லூக்கான செய்தியிலே 16 அதிகாரத்திலே வாசிக்கிறோமே. உடல் இன்பத்தை தேடித்தானே லூக்கான செய்தியிலே 7 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 36 அந்த நகரிலேயே பெரிய பாவியாக கருதப்பட்ட பெண் இயேசுவை தேடி வந்தாள். உடல் இன்பத்தில் அவள் கொண்டிருந்த நாட்டம் தானே அப்படி அவளை பற்றி குறிப்பிடுகிறது. ஆனால் அவள் என்ன செய்கிறாள்? இயேசுவை தேடி வருகிறாள். இயேசுவை தேடி வருகிறாள். அங்கே மனதிற்கு அமைதி கிடைக்கிறது, சமாதானமாய் போ. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். 7:50 லூக்காவிலே வாசிக்கிறோம். அந்த பெண்ணை பார்த்து சமாதானமாய்ப்போம், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவினுடைய பாதை ஒரு பக்கம், சாத்தான் கொடுக்கின்ற சோதனைகள் நிறைந்த உலக பாதை வேறு பக்கமாக இருக்கிறது. எதிரும் புதிருமாக நிற்கிறது, எதிரும் புதிருமாக நிற்கிறது. இணைச்சட்ட நூலிலே வாசிக்கின்றோம், 30:15. இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் என்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். இயேசு காட்டுகின்ற பாதை, ஆவியானவர் வழி நடத்தி செல்லுகின்ற அற்புதமான தெய்வீக பாதை ஒரு பக்கம், அதற்கு நேர் எதிரே இந்த உலகம், இந்த உடல், சாத்தான் காட்டுகின்ற பாதை வேறு பக்கம். நாம் ஞானத்தோடு அதை உய்த்துணர வேண்டும், அதை பகுத்து ஆய்ந்து உண்மையை கண்டறிய வேண்டும். இது வாழ்வு தருவதா, இது சாவை தருவதா, இது உண்மையான பெருமையை ஈட்டுவதா, அல்லது பெருமையை போல காட்டி நம்மை வெறுமையாக்குவதா? சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் ஆவியினால் வழிநடத்தப்பட்டார். ஆழ்வெளிக்கு ஆண்டவர் ஆவியினால், தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டார். நாம் தூய ஆவியால் வழிநடத்தப்படுகிறவர்களாக இருந்தால் கல்லை அப்பமாக மாற்ற வேண்டிய ஒரு சோதனையாக இருக்கலாம், அல்லது உலக அரசுகளை எல்லாம் காட்டி அவைகளை எல்லாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டும், நிலங்களை, வீடுகளை, சொத்துக்களை உரிமையாக்கி கொள்ள வேண்டும், பெரும் புகழ் ஈட்ட வேண்டும் என்ற சோதனையாக இருக்கலாம். ஆவியினால் வழிநடத்தப்பட்டால் அது சாவுக்குரியது, நம்மால் கண்டுபிடிக்க முடியும். நம்முடைய வாழ்வில ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும். எந்த வேளையிலும் எல்லா சமயத்திலும் தூய ஆவியால் வழிநடத்தப்படும்படி ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 12:4 சொல்லப்படுகிறது, இரத்தம் சிந்தும் அளவிற்கு நீங்கள் சோதிக்கப்படவில்லை. அதனுடைய பொருள் என்ன? சோதனையில் நாம் போராடுகிறோம், தொடக்கத்திலேயே பின்வாங்கிக் கொள்ளுகிறோம், தொடக்கத்திலேயே பின்வாங்கி விடுகிறோம், கடைசி வரை போராட வேண்டும். ஆண்டவர் இயேசுவே குறிப்பிடுகிறார், இறுதி வரை நிலைத்திருப்பவன் மீட்கப்படுவான். God bless you. Praise the Lord.